thank mm -hmm. you ஆண்டவ இரசகரமான இயேசு கிறிஸ்துவின் என்னை நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனம் மார்க் எழுதின சுசுசு புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அன்பான சக சகதரிகளே இந்த காலவேலையில கத்தை உங்கள் நோக்கி சொன்ன வார்த்தை மகனே மகளே நீங்கள் விஸ்வாசிங்க நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்ம தேவன் ஆம் அன்பனா சொல்கிறே கத்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் கத்தை சொன்னது நீ விஸ்வாசித்த கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அன்பன சோதரே உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் நம்ம வாஸ்தவ வசனம் இயேசு ஒரு தகப்பன்கிட்ட சொன்ன வார்த்தை தகப்பன் சொன்ன வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் தேவனே ஆனால் என்னோட அவ்விசம் போகிறதுக்காக எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு கத்திர நோக்கி கேட்குறார் அன்மனா சோதரே தகப்பன் போல நீங்கள் கத்திர்கிட்ட கேளுங்க கண்ணீரோடு கேளுங்க முழுங்கால் படிக்கிட்டு கேளுங்க உபாசத்தோடு கேளுங்க என்னோட சூழ்நிலை மாறுறதுக்கு உம்மால் மட்டும்தான் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீ சர்வமலை உள்ள தேவன் நான் விசுவாசிக்கிறேன் தேவனே ஆனால் என்னோட ஒரு ஒருவேளை இருந்தால் அது போக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கத்திர நோக்கி கேட்கும்போது உங்களுக்கு கண்ணீருக்கு உங்கள் ஜபத்துக்கு கத்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் அன்பனா சோதரலை நீ விசுவாசிங்க அந்த தக்கப்பன் விசுவாசித்தார் விசுவாசத்தோடு கேட்டாங்க கத்தர் தக்கப்பன்னோட அவசுவாசம் நீக்கி விசுவாசம் கொடுத்து தன் பிள்ளையை குணமாக்கினார் அன்பனா சோதனை அதே போல் உங்களோட அவசுவாசத்தை நீக்கி விசுவாசம் தந்து உங்களோட சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த மாதத்தில் கற்று தருவார் கத்த சொன்னது விசுவதா கூடும் என்று சொல்லியிருக்கிறார் கத்தர் என்ன விசுவாசிக்கிறியோ எல்லாம் கூடும் என்று உறுதியான ஒரு வாக்கை கத்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதனால் கத்தரை நம்புங்க அவரோட வார்த்தையை நம்பி இந்த மாதத்தை ஆரம்பிங்க கத்தர் உங்களோடு இருந்து உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் இந்த மாதத்தில் செய்வார் காட் பஸ்யூ ஜோசிய கருவரு நண்பலாண்டே மசோதரை கிரத்துக்கு ரப்பா இந்த கால வேலையில் கத்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்க கொடுத்த பலத்துக்கு ஆகமுக்கு நன்றி நீ தெளிவான ஒரு வார்த்தை கொடுத்தீராப்பா இந்த மாசத்துல மகனே மகளே நீ விஸ்வாச கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கத்தாவே நீ கொடுத்த வாக்கு காகமுக்கு நன்றி சொத்து கத்தாவஸ் பிளாவே அந்த வாக்கை நம்பி கத்தாவே எங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாங்களாப்பா ஆசுவேன் ஸோ இந்த யூடியூப்பில் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களப்பா இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாங்களாப்பா ஆசுவேன் நீர் அவங்களோடு இருந்து பலம்படுத்துங்கப்பா அவங்க ஒருவேளை அவங்க இதயத்தில் கத்தாவே அவங்க விசுவாசம் இருந்திருந்தால் அதை நீக்கி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுத்து அவங்களோட சூழ்நிலை முழுவதுமாக மாற்றி சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக கத்தாவே நீர் தரப்போக அவங்க நன்றி கத்த தந்தார் சொல்ற போல மகிழ்ந்து களிக்குறேச நீர் உதிசையை பார்க்காம நன்றி கிருபியோடு நடத்தம் ஏ செஞ்சோ அமேன் என் ஆத்மாவே கத்தசூத்திரி என் முழு உலமை பசுநாமத்தை என் ஆத்மாவே கத்த சூத்திரி கத்த செய்கிற சலபகரின் மறவாதே அமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக கிருபியும் தேவருடைய அன்பும் பசுத்தாவியோட அழைக்கும் நம்ம அணியோடும் குறிப்பாக யூடியூபில் கவனிக்கிற ஓ ஒரு பிள்ளைகளோடு உன் கிருப என்று நினத்திருப்பாராக